அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 8 தலைப்பு புது சிருஷ்டியின் ஓய்வு நாள் அல்லது இளைப்பாறுதல் பக்கம் 504 முதல் 512 வரை. யூத உபதேசங்களுக்கு நெருக்கமாக இருந்த நிலையை விட்டு சபையானது படிப்படியாக விடுதலை பெற்றதுடன் இன்னும் குறிப்பாக எருசலேம் அழிக்கப்பட்டு பொதுவாக யூத முறைமைகள் சீர்குலைந்த போது 7வது நாள் ஓய்வு நாள் என்பதில் ஆதிக்கம் குறைந்தது. மேலும் நம்முடைய ஆண்டவர் மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் உயிர்த்தெழுந்த காலத்திலிருந்து புது சிருஷ்டி ஆவிக்குரிய ஓய்விற்கும் இளைப்பாறுதலுக்கும் வாரத்தின் முதலாவது நாளுக்கும் கிட்டத்தட்ட நெருக்கமாகினர். பொதுவாக புற சமயத்தாரை பொறுத்தவரையில் தேவன் அவர்களுக்கு விசேஷமான பிரமாணங்களையோ அல்லது கட்டளைகளையோ கொடுக்கவில்லை. அவர்களுடைய ஜென்ம சுபாவத்தில் ஆவியில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் எஞ்சியிருப்பவை எழுதப்பட்டிருக்கின்றன. அதுவும் அது அதிகமாக மங்கி பாவத்தினாலும் மரணத்தினாலும் உருக்குலைந்து போயிருக்கிறது. இதோடு கூட இன்னும் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் சேர்க்கப்பட்டுள்ளது, அதாவது மனத்திரும்பு என்பதாகும். ஏனெனில் ஜீவனுக்கென ஒரு புதிய தருணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது இப்பொழுது அல்லது 1000 வருட யுகத்தின் போது கிடைக்கக்கூடியது. மேலும் ஒவ்வொரு மனப்பூர்வமான செயலும் சிந்தனையும் ஒவ்வொரு விஷயத்தின் முடிவிலும் ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு மனந்திரும்பு என்கிற செய்திக்கு மேலாக ஒன்றும் கொடுக்கப்படுகிறதில்லை. மனந்திரும்பியவர்களோடு மாத்திரமே தேவன் மேற்கொண்டு பேசுகிறார். ஏனெனில் அவர்களுக்கு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக இருதயங்களும் கேட்பதற்கு செவிகளும் உள்ளன. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான பேர் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தேவனுடைய கிருபையின் உண்மையான குணாதிசயத்தை புரிந்து கொள்ள தவறியதோடு புது சிருஷ்டியின் தற்கால அழைப்பையும் புது சிருஷ்டியின் பிரமாணத்தை தெரிந்து கொள்ளுவதிலும் பொதுவாக தவறிவிட்டதுடன் அதன் சுயாதீனங்களையும் அடையாளங்கள் போன்றவற்றையும் தவறாக அர்த்தப்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபை முன்னேற்றம் பெற்று ஞானஸ்தானம் ஆண்டவருடைய ராவோஜனம் போன்றவைகளை குறித்து மாத்திரமல்ல, ஓய்வு நாளை குறித்தும் புது சிருஷ்டிகளுடன் உள்ள திவ்ய பிரமாணம் உடன்படிக்கை முதலியவைகளை குறித்தும் தவறான கருத்துக்களை உலகத்தாருக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. தற்கால பேர் கிறிஸ்தவ உலகமானது இந்த விஷயங்களை குறித்ததான சத்தியத்தை புரிந்து கொள்ளவோ கிரகித்துக் கொள்ளவோ வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்ததில்லை என்று தெரிகிறது. அப்போஸ்தலர் கூறியுள்ளபடி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷருடைய ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மாத்திரமல்ல திருமந்தையை குறித்த அவருடைய சித்தத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை இந்த விஷயங்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் நம்மை குறித்ததான அவருடைய நன்மையானதும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுமான பரிபூரண சித்தத்தை இன்றும் என்றுமாக ஆராய்ந்திருக்கிறது. பேர் கிறிஸ்தவ உலகினர் உன்னத அழைப்பின் தன்மையை கிரகித்துக் கொள்ளாமல் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய பரிபூரண சுயாதீன பிரமாணத்தை கிரகித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய ஆவியில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதுதான். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒழுங்குகள், சடங்காச்சாரங்கள், உபவாச நாட்கள், தவம் செய்தல், பலவிதமான கட்டுப்பாடுகள், புனித நாட்கள், ஓய்வு நாட்கள் ஆகியவைகள் கைவிலங்குகளும் சங்கிலிகளுமாகிவிட்டன என்பது எங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. இது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய உண்மையான ஜனங்களான தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிறு மந்தையினரில் சிலர் காலகாலத்தில் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாகி ஒரு பெரிய அளவுக்கு தேவனுடைய புத்திரர்களான உண்மையான சுயாதீனத்தை இழக்கும் அளவிற்கு ஆகிவிட்டார்கள் என்பதும் ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. வாரத்தின் முதல் நாளை கடைபிடிப்பதற்கு எதிராக நாங்கள் ஒரு வாக்குவாதத்தையும் உண்டு பண்ணவில்லை. இதற்கு மாறாக தெய்வீக செயலால் இந்த நாளானது பொதுவாக நாகரீகம் அடைந்த உலகத்தாரால் கடைபிடிக்கப்படுவது குறித்து நாங்கள் கணி கூறுகிறோம். இப்படி பொதுவான நாளாக அனுசரிக்கப்படுவதால் ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்ட சிலருக்கு
சில விசேஷமான அனுகூலங்களும் சலுகைகளும் கிடைக்கின்றன. இதனால் பொதுவான நாளாக குறைவானவர்களால் அனுசரிக்கப்படும் பட்சத்தில் இந்த அனுகூலங்களும் சாக்கியங்களும் கிடைக்கப் பெறாது என்று உள்ள புது சிருஷ்டியானது நிச்சயமாகவே அதுவும் அதிக அளவில் ஏழு நாட்களில் ஒன்றை விசேஷமாக ஆராதனை ஆவித்துறை ஐக்கியம் முதலானவைகளுக்காக ஒதுக்கி வைக்க கிடைத்த தருணத்திற்காக மகிழ்ச்சி அடையலாம். பொதுவான நாளின் உபயோகத்திலிருந்து இந்த நாள் விடப்படும் என்றால் அப்படியான நிலை ஆண்டவருடைய விசுவாசிகள் எல்லோருக்கும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். வேறு காரணத்திற்காக இல்லாவிடினும் இந்த காரணத்திற்காக ஆண்டவருடையவர்கள் எல்லோரும் இந்த நாளை பயபக்தியுடனும் அமைதியுடனும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு சந்தோஷமாக உபயோகப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு மேலாக பொதுவாக ஜனங்கள் மத்தியில் அவர்களுடைய வார்த்தையால் அல்லது செயலினால் இந்த நாள் அனுசரிக்கப்படுவது குறைவுபடாமல் பார்த்துக் கொள்வதுடன் அந்த நாள் அனுசரிக்கப்படும்படியாக அவர்கள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் சிலர் யூத உடன்படிக்கையிலான ஏழாவது நாள் எல்லா மனிதருக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்று எண்ணி தங்களையே ஏமாற்றிக் கொண்டு இருப்பது போன்று மற்றவர்களும் வாரத்தின் முதல் நாளை ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழாக கொண்டு வந்துள்ளார்கள். எப்படியெனில் யூதர்கள் கிருபையின் கீழாக இல்லாமல் வீட்டில் பணிவிடைக்காரராக ஏழாவது நாளுக்கு தெய்வீக நியமத்தின்படியாக அவர்களுடைய நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருப்பதற்கு இசைய இந்த நாளும் வெளிப்படையான பரிசுத்தத்தால் சேர்க்கப்பட்டு விட்டது என்று எண்ணி தங்களை ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். ஆனால் மதவாதிகளாக இல்லாதவர்கள், தங்களை அர்ப்பணம் செய்து கொள்ளாதவர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அனுசரிக்காத அநேகர் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டு வாரத்தின் முதல் நாளை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் பயன்படுத்தாமல் எவ்வழியிலாவது குறைவுபட்டு அதற்கு மாறாக அந்த நாளை உலக பிரகாரமான வேலைக்கு உபயோகிக்கும் பட்சத்தில் அவர்கள் மேல் வைத்திருக்கும் மதிப்பை உயர்த்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த காரணங்களுக்காக சுயாதீனர் ஆகும்படி கிறிஸ்து வைத்திருக்கிற சுயாதீனத்தை பகுத்தறியக்கூடிய அனைவரும் மற்றவர்களுக்கு இடர்கள் வரும்படி சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தேவனுக்குள் ஒருவருக்கொருவர் கிருபையிலும் அறிவிலும் ஆவியின் எல்லா கனிகளிலும் வளருவதற்கு ஏற்ற தருணமாக பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நாம் புத்திமதியாக சொல்லுவது என்னவெனில், தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய்து கொண்ட தேவனுடைய ஜனங்களும் அவர்களுடைய செல்வாக்கு காணப்படுகிற இடங்களில் உள்ள குடும்பத்தினரும் சிறு குழந்தைகளும் மாத்திரமன்றி வயது வந்தவர்களும் கூட ஞாயிற்றுக்கிழமையை கூடுமானவரை உண்மையுடன் அனுசரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய ஸ்தோத்திரத்திற்குரிய நாளின் முக்கியத்துவத்தை குறித்து அனைவருக்கும் எடுத்து கூறுவது மட்டுமன்றி சபைக்காகவும் உலகத்துக்காகவும் சரீர உழைப்பிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டியதில் அவசியமான ஒரு நாள் விதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். யூத பிரமாணத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்த போதிலும் அதன் அம்சங்கள் ஆண்டவரிடமிருந்து வந்தபடியால் இஸ்ரேலின் முறைமைகளில் உள்ள வெளிப்படையான முக்கியத்துவத்தோடு கூட நடைமுறையிலான நன்மையும் அதோடு இணைந்திருக்க எல்லா வாய்ப்பும் இருந்தது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக சில மிருகங்களின் இறைச்சியை புசிப்பது சுத்தமானது தகுதியானது என்று சொல்லப்பட்டதின் வெளிப்படையான முக்கியத்துவத்தையும் மற்றவர்கள் உண்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று கூறப்படுவதின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்திருந்த போதிலும் எப்படி இவைகளில் சில அசுத்தமானவை சுகாதாரமற்றவை என்று நாம் புரிந்து கொள்ளாவிடனும் இது இப்படியாகத்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு காரணம் இருக்கிறது. உதாரணத்திற்கு பன்றி முயல்கள் முதலியன நாம் யூதர்களாக இல்லாததினால் இதை புசிப்பதினால் எந்தவித சட்டத்தையும் மீறவில்லை. இருந்த போதிலும் அதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் எந்த அளவுக்கு அவைகள் சுகாதாரமற்றவைகள் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய அறிவுக்கு எட்டும் வகையில் எல்லாவித சுகாதார நியமங்களையும் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம். இதே போன்று இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஏழு நாட்களில் ஒரு நாள் ஓய்வு அந்த ஓய்வில் வெளிப்படையான போதனையை மட்டுமன்றி தற்போதைய மனுக்குலத்தின் நிலைமைக்கு உகந்த தேவையான அம்சம் இருப்பதையும் நாம் காணலாம். பொதுவாகவே
திவ்ய வார்த்தையை முற்றுமாக ஏற்காதவர்கள் கூட ஒவ்வொரு 7 நாட்களிலும் ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள் இருப்பது உலகத்திற்கு மாத்திரமல்ல சுமை சுமக்கிற மிருகங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். மேலும் தொடர்ந்து வேலை செய்வதிலிருந்து ஓய்வு எனும் இந்த ஒழுங்கு அவசியமானதாகும் என்றும் இது ஜீவன் அற்றவைகளுக்கும் பொருந்தும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு ரயில் வண்டிகள் போன்றவைகளையும் கூறலாம். லண்டன் எக்ஸ்பிரஸ் என்ற பத்திரிகையிலிருந்து கீழ்கண்டதை உதாரணமாக கொள்ளலாம். களைப்படைந்த இரும்பு அச்சு அல்லது சோர்வடைந்த இரும்பு ரயில் போல கேட்கும் போது சிலருக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் இப்படிப்பட்ட பேச்சு ரயில் மற்றும் இயந்திர கூரங்களில் கேட்கப்படும் போது இது சரியானது என்று எண்ணப்படுகிறது. ஜீவனற்ற உலோகம் களைப்படையுமா? ஒருவேளை அது உங்கள் எண்ணமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இயந்திர வல்லுநர்கள் வேலை அதை களைப்புற செய்கிறது, உங்களுக்கு தேவைப்படுவது போன்று அதற்கும் தேவைப்படுகிறது என்கின்றனர். அந்த அச்சு உடைவதற்கு எது காரணமாக இருந்தது என்று போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறவர் கேட்கிறார். அதை பரிசோதிப்பவர் உலோகம் களைப்படைந்து விட்டது என்று பதில் கூறுகிறார். இப்படியாக பதில் அடிக்கடி கூறப்படுகிறது. அநேக தலைமைகளில் அது உண்மையாக இருக்கிறது. சில வேளைகளில் ஓர் அச்சு உடைந்து விடுகிறது அல்லது ஒரு சக்கரம் விரிவடைகிறது. சில வேளைகளில் வழக்கமான அழுத்தமான நிலை இல்லாத போது அப்படி நடக்கிறது. அந்த வேளையில் எவ்வளவு திறமையான சோதனையும் எந்த குறையும் அல்லது பலவீனத்தையும் காட்டுவதில்லை. இப்பொழுது பொறியாளர்கள் உலோகம் களைப்படைந்து விட்டது என்று பதிலளிக்கிறார்கள். இரும்பு கம்பிகள் மாத்திரமின்றி தசைநார்களும் கூட களைப்படைய கூடும். மேலும் சரியான ஓய்வு இல்லாமல் உழைக்கும் உலோகம் கூட வேலை செய்யாமல் நின்றுவிடக் கூடும். இதன் விளைவாக பெரிய ஆபத்தையும் உண்டு பண்ணக்கூடும். அப்படித்தான் பொறியாளர்கள் கூறுகிறார்கள். ஓய்வு இல்லாமல் உழைக்கும் உலோகத்தின் மிக துல்லியமான பொருட்கள் கூட ஒன்றோடொன்று இணையும் போது அது பலவீனம் அடையும். அது மேலும் உடையும். உடையும் தருவாய்க்கு வரும்போது ஆபத்து நிகழ்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். பிரான்ஸ் தேசத்தில் பொது உடைமை கொள்கை காலத்திலும் தேவனை பற்றிய நம்பிக்கை இல்லாதிருந்த காலத்திலும் வேதாகமத்தின் ஓய்வு நாளை 7 நாட்களில் ஒரு நாள் ஓய்வு நாள் என்பதை ஒழித்துவிட்டு 10 நாட்களில் ஒரு நாள் என்ற வழக்கம் கொண்டு வர முயற்சிக்கப்பட்டது. ஆனால் அது சாத்தியம் இல்லாதது என்று கண்டுகொள்ளப்பட்டது. பிரான்ஸ் தேசம் எவ்வளவுதான் 10 நாட்கள் என்ற முறையை நிலைவரப்படுத்த முயற்சித்தாலும் வெகு சீக்கிரத்தில் இயற்கை தனக்கென ஒரு வழியை வைத்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டார்கள். மேலும் எப்படியோ விளக்கிக் கொள்ள முடியாத ஒரு வழியில் 7 என்ற எண்ணை இயற்கை ஆமோதிக்கிறது என்பதை கண்டுகொண்டார்கள். உதாரணமாக ஒரு காய்ச்சல் முற்றும் போது அது பொதுவாக 7வது நாளாக அல்லது 14வது நாளாக 21வது நாளாக அல்லது 28வது நாளாக ஆகியும் 35 நாளை எட்டும் போது அதற்கு சற்று முன்னரோ அல்லது பின்னரோ மரணம் நிகழ்வதுண்டு. அவர்களால் அதை மாற்ற முடியவில்லை. 10வது நாள், 20வது நாள், 30வது நாள் என்று 10 நாள் முறைப்படி மாற்றவும் முடியவில்லை. ஆகவே இதுவரை பார்த்தபடி கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமையை விட்டுவிடும்படி வற்புறுத்தாமல் அது சாதாரண மனிதனுக்கு பிரயோஜனமானதாகவும் பொது சிருஷ்டிக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் உள்ளதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். யூத பிரமாணத்தின்படி நேரடியாக வராமல் மாற்று வழியாக வந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஒதுக்கி வைக்கும் அல்லது தகர்க்கக்கூடிய வகையில் ஒன்றையும் செய்துவிடக் கூடாது என்று நாம் வற்புறுத்துகிறோம். உண்மையிலேயே எல்லோரும் தாங்களாகவே முன்வந்து இந்த நாளை ஆண்டவருக்கு பக்தி காட்ட வேண்டிய ஒரு நாள் என்று உணர்ந்து கொள்வார்கள் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் பெரும்பான்மையானோர் அதை புரிந்து கொள்ள முடியாததால் இந்த விஷயத்தில் ஓர் ஆபத்தற்ற ஏமாற்றத்துடன் ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படியும் அனுமதிக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருந்தாலும் அது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். புது சிருஷ்டிக்கு இந்த நாள் சரியான முறையில் உபயோகப்படுத்துவது பற்றி விசேஷமான யோசனை தேவையில்லை. ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆண்டவருக்கெனவும்
அவரது ஊழியத்திற்கெனவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் பிரகாரம் நடந்து இப்படிப்பட்ட விசேஷமான அனுகூலமான சந்தர்ப்பத்தை அவருக்கு சொந்தமான தங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்த உபயோகிக்கும்படி நாடுவார்கள். துதித்தல், நன்றி செலுத்துதல், தியானித்தல், வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதல் முதலானவைகள் தெய்வீக வார்த்தையின் படியும் திட்டத்தின் படியும் செய்யப்பட வேண்டிய அவசியமாகும். ஆண்டவருடைய நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மத ஆராதனைக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படல் வேண்டும் என்று நாம் வற்புறுத்துவதில்லை. தேவன் அப்படி கட்டளையிடவும் இல்லை. மேலும் எவருக்கும் அந்த உரிமை கிடையாது. இருந்த போதிலும் நம்முடைய அனுதாபங்கள் அன்பு எங்கே காணப்படுகிறதோ அந்த இடத்தில் நாம் இருக்க சந்தோஷம் அடைவோம். ஆகவே புது சிருஷ்டியானது ஆண்டவரோடும் சகோதரரோடும் ஐக்கியத்திலும் ஒற்றுமையிலும் இருப்பதே அதனுடைய முதன்மையான சந்தோஷமும் இன்பமுமானது என்று நாம் நிச்சயமாக கூறலாம். இதன் விளைவாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இருப்பதை சபை கூடி வருதலை மறப்பது கடினம். அப்படித்தான் வேதாகமும் புத்திமதியாக கூறுகிறது. ஆனால் கட்டளையாக கூறவில்லை. எபிரேயர் 10:25 வசனம், கட்டளையிடப்படாமல் நமக்காக தன்னிச்சையாக ஆண்டவருக்கென நாம் செய்யும் காரியம் நாம் அவர் மேல் கொண்டுள்ள அன்பையும் விசுவாசத்தையும் அடையாளமாக காட்டுகிறது. மேலும் நிச்சயமாக அவர் அதற்கு தகுந்தார் போல் அதை நெற்றிக் கொள்வார். புது சிருஷ்டியில் அநேகருக்கு குழந்தைகளும் பராமரிக்க வேண்டியவர்களும் உண்டு. அவர்களுக்கு இந்த நாளின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதன் பிரயோஜனங்கள் பற்றியும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சரியான சுயாதீனம் பற்றியும் சொல்ல வேண்டும். பரிசுத்தமான ஓய்வு நாள் என்ற பெயரில் கிறிஸ்தவ வீட்டிற்குள் பிரவேசித்துள்ள கொடுங்கோல் மாதிரியான அடிமைத்தனத்தை தேவனுடைய வசனம் ஒன்றும் ஆதரிப்பதில்லை. இப்படிப்பட்ட பிரமாணத்தின்படி சிரித்தாலும் அது ஒரு பாவமாகும். தன்னுடைய சொந்த குழந்தையை முத்தமிடுவதும் பாவமாகும். அமைதியாக நடந்து செல்வதும் மரங்களுக்கு கீழ் உட்கார்ந்து இருப்பதும் இயற்கையை அனுபவிப்பதும் இயற்கையிலிருந்து இயற்கையின் தேவனை நோக்கி பார்ப்பதும் குற்றமான ஒரு காரியமாகும். இந்த மாதிரியான தவறான நோக்கத்திலிருந்து விலகுவது நல்லது. ஆனால் அதே வேளையில் அநேகர் செய்கிற மாதிரி கோமாளித்தனமான நடத்தையை அனுமதிப்பது, விளையாட்டுகள் விளையாடுவது, உலக பிரகாரமான சங்கீதத்தை கேட்பது அல்லது வேறொரு நாளில் செய்யக்கூடிய வேலையை அன்று செய்வது போன்று தேவையற்ற எல்லைக்கு சென்றுவிடக் கூடாது. புது சிருஷ்டியின் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் தேவன் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமும் சத்திய வசனத்தின் மூலமும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடி ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வாரத்தின் முதல் நாளை ஒரு ஓய்வு நாளாக சரியான விதத்தில் பரிசுத்தமாக ஆசரிப்பதும் உள்ளத்திலும் ஒழுக்க நெறிகளிலும் முன்னேற்றம் அடைவதும் ஆண்டவருடைய குடும்பத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் பொதுவாக உறவாடுவதுமாக இருக்கும் போது புது சிருஷ்டி நிச்சயமாகவே சுற்றியுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிப்பதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவெனில், அநேக பிரதேசங்களில் ஞாயிற்றுக்கிழமையை குறித்து சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் உண்டு. ஆண்டவருடைய ஜனங்கள் தங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தாத வகையில் சட்டத்தை கடைபிடிப்பதில் மற்றவர்களை காட்டிலும் குறைவாக அல்ல, அதிகமாக இருக்க வேண்டும். ஆகவே சட்டம் வாரத்திற்கு 2 அல்லது 3 ஓய்வு நாள் இருக்க வேண்டும் என்று கட்டளை இடுமானால் அந்த ஒழுங்குமுறை ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் என்று நினைத்து ஆசரிக்க வேண்டும். ஆனால் அது திவ்ய ஒழுங்கினால் அல்ல, உலகத்தால் கொண்டு வரப்படுவது. ஆகவே உலகம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அவர்கள் நியமிக்கிற அளவுக்கு மேலாக கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இதனைத் தொடர்ந்து வரும் இஸ்ரேலின் நிழலான ஓய்வு நாள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 512 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.